மகத்தான திட்டங்களோடு இருக்கு. இரவு 12 மணிக்கு 11:59 ஒரு நீண்ட பட்டியலோடு, அடுத்த வருஷம் செய்ய வேண்டிய மிக நீண்ட பட்டியலோடு ஒரு பெரிய டைரி அது தயாராக இருக்கு. சொன்னாரு அந்த டைரியில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு திட்டப்பிடுவோம். அதில் ஒன்று நம்பர் 1 தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 பக்கமாவது டைரி எழுதணும். அன்று நடந்த முக்கியமான செய்தி, முக்கியமான செய்தி இல்லைனா முக்கியமான சிந்தனைகள் தினம் 20 பக்கமாவது உருப்படியாக எழுதுறது. உருப்படியாக கதையோ கட்டுரையோ எழுதுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 31ஆம் தேதி இரவு ரொம்ப 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 சின்சியராக இந்த விஷயத்தை நான் தொடங்கும். 1ஆம் தேதி இரவு 1 பக்கம் எழுதுவேன், எங்கே போக போகுது நாளைக்கு பார்த்து. 2, 3, 4 பிறகு அநேகமாக நான் எழுதுறதே இல்லை, கதை எழுதுவேன், டைரி எழுதுவேன். இந்த ஒழுங்குகள் எதுவுமே இல்லாமல், அப்படி இல்லாமல் இருக்கிறது தான் சந்தோஷமாக எனக்கு இருக்கு. என்ன ஒழுங்கு இருக்கு? ஒன்றும் கிடையாது. எதுக்கு ஒழுங்கு இருக்கு? சூரியன் 6 மணிக்கே வரா, இதுக்கு அலாரம் வச்சுக்கிட்டே வருது, அதுக்கு தோணும் போது வருது, அல்லது நாம் விழிச்சு பார்க்கும்போது அது இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில். அதனால் ஒழுங்கு என்பதில் எனக்கு வந்து அர்த்தம் இல்லை, எனக்கு பிடிப்பு இல்லை. சரி, இந்தியாவில் 1 வாரத்துக்கு முந்தி எழுதப்பட்ட ஒரு சிறுகதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவில் அது எழுதப்பட்ட மொழி மலையாளம். அது எழுதிய ஒரு பால்சக்காரியம் தமிழில், தமிழுக்கு நிறைய அறிமுகமான மிக முக்கியமான எழுத்தாளர், எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர். அந்த கதை உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காடு, காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த காடு, காடு என்றதும் காட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விலாவாரியாக எழுதிட்டு போகிறாரு. எத்தனை விலங்குகள், சிங்கத்திலேருந்து நரி வரைக்கும். நரின்னு சொன்ன உடனே, நரின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஒரு தந்திரம் ஞாபகம் வரும். நரின்னா ஒரு தந்திரத்தோட, எங்கள் பாட்டி கூட அதில் நரியிலேருந்து ஆரம்பிக்க கதை சொல்கிறது. ஒரு ஊரில் ஒரு நரி, கதை அதோட சரி, அவ்வளோதான். உலகத்திலே சின்ன சிறுகதை தான் கதை, நரி நரி அதோட சரி. உடனே நமக்கு வந்து வளையம் வளையமாக்க நரி ஏமாற்றுதல், நரி தந்திரம் செய்யுதல், நரி இந்த மாதிரிலாம் யாரும் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எந்த நரி இன்னொரு நரியை கெடுப்பதற்கு காப்பி சாப்பிட்டு கொண்டு யோசித்தது அல்லது உரையாடி? நாம் தான் அதை செய்கிறோம். அப்போ விலங்குகளுடைய மனோபாவத்தை நாம் வந்து, நம்முடைய மனோபாவத்தை விலங்குகளின் மீது ஏற்றுக்கோம். சிங்கம் வீரம் பொருந்தியது சரி, நரி கோழத்தன்மை தான், ரெண்டுமே சோத்து களையுது, ரெண்டுமே பாவம் சோத்து களைஞ்சு தண்ணிக்கு வந்து. யானைகள் 1 நாளைக்கு 45 மணி நேரம் நடந்து தண்ணீரை தேடி போகிறது. நாம் சொல்கிறோம் ஊருக்குள்ளே வந்து போச்சு, ஊருக்கு யானை வசிக்க இடத்துல நீ போய் வச்சுக்கிட்டு இருக்க, அதனுடைய தடம் இருக்கு பாருங்க. 150 வருஷமா, 200 வருஷமா, 300 வருஷமா யானையின் தடங்கள் மாறுவதே இல்லை. எந்த தாய் யானையும் தன்னுடைய குட்டிக்கு வந்து அந்த அந்த ரூட்டை காமிக்கிறது இல்லை, இயல்பாகவே அனுப்பிடும். அம்மாவோட சேர்ந்து அது போயிட்டார். அந்த இடத்துல நம்ம வீடு கட்டி விட்டோம், அது என்ன பண்ணுது, வீட்டுக்குள்ளே குழம்பி போகுது, யானைகளை குழப்பிடணும். அது குழம்பி நம்ம வீட்டுக்குள்ளே வருது, தோட்டத்துக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி. சரி, அந்த காட்டிலே ஏகப்பட்ட விலங்குகள், பாம்புலேருந்து எல்லாமே அங்கே இருக்கு. இதை பற்றி நிறைய எல்லா நரிகள் எல்லா விலங்குகளை பற்றியும் சொல்கிறார், எல்லா மரங்களையும் பற்றி சொல்கிறார். நமக்கு தெரியாத 100-150 மரங்களை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார், பெரிய கதை. அந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவள் தான் நம்ம ஹீரோயின். அந்த அம்மா அப்படி, அந்த அம்மா இல்லை, அந்த பொண்ணு அந்த காட்டுக்குள்ளே அப்படி வந்து பார்க்கும். அங்கே இருக்கிற ஒரு கரடி,
கரடிக்கும் அந்த பொண்ணுக்கு ஸ்நேகம் வந்துடும். கரடிக்கும் ஒரு பொண்ணுக்கு எப்படி ஸ்நேகம் வரும்னு கேட்கக்கூடாது, கதையில வரும். அந்த கற்பனை நமக்கு இல்லைன்னா என்ன பண்ண, கதையில வரும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா, அதை நம்புறோம் இல்ல, வருது ரெண்டு பேருக்குள்ள ஸ்நேகம் வரும். ஸ்நேகம் அடுத்தபடியா என்னவாகும், பல சமயங்கள்ல காதலாகும், காதல் ஆகாமையும் இருக்கலாம். அதுங்களுக்கு காதல் வந்து போச்சு. அந்த பொண்ணும் அந்த கரடியும் ரொம்ப நேசத்தோட வாழ்ந்து ஒரு குழந்தை பிறந்து, கரடி குட்டி, ஒரு கரடி குட்டி பிறந்து ரெண்டு பேரும் சந்தோஷம். ஊர்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு பொண்ணு போனால குத்தனம் பண்றால என்ன எப்படி இருக்கா, மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு வந்து வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க, இங்கே ஒரு நாள் என்ன தங்கிட்டு போறாங்க. வீட்டுக்கு வராங்க, கரடியும் கரடி குட்டியும் அந்த பொண்ணு சாதாரண வரவேற்பு. கூடத்துல ஈசி சேர்ல மாப்பிள்ளை எப்படி உட்காரோ அப்படி உட்காந்து கால்ங்க கால் போட்டு மாப்பிள்ளைங்களை அப்படித்தான் இருப்பாங்க. சரி, உள்ள அந்த பொண்ணும் அம்மாவும் பேசிக்கிறாங்க, மாப்பிள்ளை உன்னை எப்படி வச்சிருக்க, நல்லா வச்சுக்கிறாரு, நல்லா பார்த்துக்கிறாரு, பார்த்து ஃபர்ஸ்ட் கிளாஸா பார்த்துக்கிறாரு. இது வரைக்கும் எங்களுக்குள்ள சண்டை வந்தது கிடையாது, சச்சரவு வந்தது கிடையாது, மன வேறுபாடு வந்தது கிடையாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அவரும் நினைப்பார், அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நானும் நினைக்கிறேன். அப்படி செம்புல பேணியது போல நாங்கள் வாழ்க்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் கெட்ட பழக்கமே இல்லையா, உங்க அப்பா அவர்களுக்கு இருந்தாரு, அதுதான் முக்கியம். உங்க அப்பா அவர்களுக்கு கெட்ட பழக்கம் தான், டாஸ்மார்க் இடமே அவருக்கு தெரியாது, டாஸ்மார்க் போகிறது காசும் கிடையாது, அது போக வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த விதமான கெட்ட பழக்கமும் அவர் இல்லை, அவர் மனசில் நான் மட்டும்தான் இருக்கு. அப்படியா, அவ்வளோ சந்தோஷமா இருக்கியாது. கதையின் முடிவு இப்போ நான் சொல்ல போகிறேன், ரொம்ப முக்கியமான முடிவு. மவளே அம்மா சொல்லுங்கப்பா, அந்த காட்டுக்குள்ள இன்னொரு நல்ல கரடியாக இருந்தால் பாரு. யாரு, எனக்கு தான் கதம் கதம். இது 2016 இறுதியில் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை. இன்னொரு கதை மராட்டியத்தில் எழுதப்பட்டது, என் புஸ்தக கடைக்கிட்ட அது ஒரு விஷயமே இல்லை, உலகத்து விஷயங்களை சந்திப்போம் பேசும். இதையும் அப்பப்போ தொட்டு போன மராட்டியில் ஒரு கதை ராமகிருஷ்ணன் சொல்ற, ஒரு ஒரு நாள் காலையில் ஒரு பெரியவர் இந்த அடுக்குமாடி கட்டடத்தில் குடியிருக்கிறவர், தனியாக இருக்கார், பிள்ளைகளெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறோம், நாம் அமெரிக்காவுக்கு தானே பிள்ளை எடுத்துக்கிறோம் அப்படி அந்த பிள்ளைகளை. நான் இயல்பாக பேசிட்டேன், நான் கடைக்கலாம், அது முடியவே முடியாது, நம்ம ஒழுக்கத்தோடு பேசவே முடியாது. பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் இருக்கு, இவர் மட்டும் தனியாக இருக்கார். காலையில் கிண்டு அவெல்லாம் இன்று தான் படிப்பேன், கிண்டு கிண்டு அதில் ஒரு செய்தி 3வது புள்ளட்டில் என்ன முக்கியமான செய்தி என்ன, அந்த ஊர் அந்த அந்த ஏரியாவுக்கு பக்கத்து பேட்டையில் ஒரு கல்யாணம் இடம், மணப்பெண் 26 மணமகன் 1 நாய், டிஓஜி டி நாய், டிஓஜி டால் நாய், நாய் என்ன நாய் தான், நாய் அப்படி இல்லை நாய் தான். இந்த பக்கம் அவ மலையோட சிரிச்சுக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நாய் அதுவும் மழை போட்டுக்கிட்டு சிரிக்குது. நாய் எப்படி சிரிக்கணும் கேட்கக்கூடாது, கதையில சிரிக்கும். இந்த இதை பார்த்த உடனே பெரியவருக்கு வந்து இது எப்படி ஒரு நாயை போய் ஒரு பொருளை கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன பிரயோஜனம், அது நான் ஆஃபீஸுக்கு போவோமா, அப்புறம் லோன் போட்டு வீடு வாங்குவோமா, செட்டில் ஆகணுமா, என் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நாயை போய் எதுக்கு கல்யாணம்.
அப்படின்னு ஒரு பெரிய அவரால் சும்மா உட்காந்துருக்கவே முடியல அப்படியே நடந்துகிட்ருக்கேன். அப்போ அந்த வீட்டு வேலைக்காரன் தான் இந்த பாத்திரம் கழி வைக்கிறதுக்கு ஒரு அம்மா அதை பார்த்தவொன்னே தான் வீட்டுக்காரருக்கு ஒரு சிந்தனை வருது, இந்த பொண்ணு எங்கே இருக்காள், அந்த வீட்டுக்கார பொண்ணு எங்கே இருக்கு, இந்த சமயக்கார பொண்ணு எங்கே இருக்கோ அந்த பேட்டையில் தான் அந்த கல்யாணம் நடந்திருக்கு. ரைட், அண்டா டாட்டா அந்த பொண்ணு, ஏம்மா உங்கள் வீட்டில் உங்கள் ஏரியாவில் வந்து கல்யாணம் நடந்ததானே, என்ன கல்யாணம் ஏன், ரெண்டு கல்யாணம் நடந்தது, ரெண்டுலேயும் நல்லா சாப்பாடு போட்டாங்க, நான் ரெண்டு போயிட்டேன், ரெண்டு இடத்துலையும் சாப்பிட்டேன் நல்லா. அது இல்லைம்மா ஒரு நாயை போ, ஓ அதை சொல்கிறீங்களா, என் ஃப்ரெண்டு தாங்க அவள், அவள் புத்திசாலி நல்ல நாயை பத்து சீட்டு எனக்கு ஒன்று வாச்சுது. அப்போ ஏம்மா அது என்ன, போய் போய் ஒரு நாயை போய் ஒரு பொண்ணு என்ன ஆபீஸ் போமா என்ன பண்ணு, அது அப்படி தாங்க சொல்லுமா என்ன விஷயம். அந்த பொண்ணு வந்து மூணு நாலு விஷயத்த சொல்ற, மூணு நாலு காரணங்களை சொல்ற. நம்பர் ஒன், முதல் நாள் எவ்வளோ அன்பும் மரியாதையுமோ இருந்ததோ கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறது. நீங்கள் ஆறு முறை வெளியே போயிட்டு வந்தாலும் ஆளாட்டிக்கிட்டு அந்த நன்றி விசுவாசத்தை மாற்றிக்கிறது மாற்றிக்கிறேன். அன்பு ஆரம்பியம் சனியனை அப்படின்னு சொல்கிறார். எந்த கெட்ட வார்த்தை எந்த அசிங்கமாக சொல்கிறார். ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பிராணி. ரெண்டாவது சோறு போட்டு அப்படி கடை அப்படின்னா நிம்மதியாக போய் பத்துக்கணும். நேற்று தானே சாம்பார், இன்னைக்கே சாம்பாரா அப்படி எந்த நாயாலும் கெட்டுக்கும், எந்த நாயும் கெட்டுக்கும். கேட்கவே பிடிக்கலன்னா பிடிக்கவே தப்படுத்து வேற ஒன்றும். எந்த நாயும் இரவு சராய கிடைக்கும் அல்ல டாஸ்மார்க்கு போயிட்டு ரெண்டு மணிக்கு மேலே திரும்பி வந்து பக்கத்து வீட்டு கதவு தட்டார். இப்படி இந்த கதை போகுது. நண்பர்களே, பெண்களை இந்த சமூக அமைப்பு இந்த குடும்ப அமைப்பு எவ்வாறு நடத்துகிறது, பெண்களை எங்கே வைத்திருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். இதுதான் நம் தலைமுறையில் நமது முகம் வெளி உலகத்துக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் நம்மளது முகம் எவ்வாறு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இதை கொண்டு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பாட்டி பூஜை போடும், எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு விருத்தாசனத்தில், விருத்தாசனத்துக்கு பக்கத்தில், விருத்தாசனம் தான் எங்களுக்கு சொந்த ஊர், எங்கள் அம்மாவுடைய ஊர். நாங்கள் சின்ன வயசில் போவோம், ஆறு ஏழு வயசு பத்து வயசு வரைக்கும் போயிட்டு இருந்தோம். பூஜை போடுறதுனாக்கா அதுக்கு சில சாங்கியங்கள் இருக்கு. மூணு பெரிய தலைவாழைகள் இருக்கும், அதில் நிறைய வெடிச்சு கொட்டோம். ஒரு இலையில் கறி குழம்பு, ஒரு இலையில் கருவாட்டு குழம்பு, ஒரு இலையில் மீன் குழம்பு. ரைட், மறக்காமல் முருங்கு கீரை, இது மூணுலேயே பரிமாறப்படும், வசதி உள்ளவங்க சேர்த்து. இதுக்கிடையில் எங்கள் அம்மா, எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அல்லது எங்கள் பாட்டி என் மாமனை அனுப்பி ஒரு ஒரு பாட்டி சாராயம், ஏன்னா எங்கள் சாமி வந்து சாராயம் கொடுக்கும், சாராயமும் ஒரு பாட்டில் கல்லும் வாங்கிட்டு வந்து இந்த பக்கம் சாராயம், இந்த பக்கம் இந்த மூணு இலையும் இது போட்டுருச்சு. இதை நடத்திக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் எங்கள் ஆயாவுக்கு, எங்கள் அம்மாவுடைய அம்மா ஒரு மாதிரி, ஒரு சாமி என்ன ஐயாரும் அது எதுவும் தண்ணீர் சிறுக்கனா கிடைக்காது இயல்பாக அந்த அந்த இது ஒரு மாதிரி ஒரு இது இருக்கும் போது. எல்லாம் முடிச்சுட்ட உடனே தட்டை எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம், தோட்டத்தில் ஒரு மூணு மரம் இருக்குது, முருங்கை மரம், இந்த ஒரு நாவ மரம், இது ஒரு மரம், மூணு மரம் இருக்கும். அதில் வந்து முருங்கை மரத்தில் தான் பேய் இருக்கும், முருங்கை மரத்தில் மட்டும்தான் இந்த முனீஸ்வரன், நாங்கள்லாம் பேய்னு சொல்ல மாட்டோம், முனீஸ்வரன். இந்த முனீஸ்வரன்ற வார்த்தையே சமண மதம் இங்கே வந்த பிறகு நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை, முனி என்ற வார்த்தை வந்து அவங்களுக்கு தான் சொல்கிறேன். சரி, அது அது தனிக்கான. இந்த இலையில் வந்து இந்த கருவாடு, மீன்,
கறிகள்லாம் சேர்த்து அப்படி குவியலாக போட்டு அந்த மரத்தடிக்கு கேழுவோம். இந்த பக்கம் சாராயங்க சாப்பிட்டு உனக்காகத்தான் காலையில் இருந்து நொங்குன்னு வேலை செஞ்சு இப்போ தான் படைச்சி முடிச்சு நல்லா சாப்பிட்டு திருப்திகரமாக சாப்பிட்டு யார் முனீஸ்வரர்கிட்ட பேசுறீங்க? முனீஸ்வரன் இதுகிட்ட பேசுகிற நம்ம காதல் கேட்க நீங்கள் ஆயா முனீஸ்வரன்கிட்ட பேசுகிறதுன்ட்டு கேட்கும். அது சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டியா உன்னை நம்பி வருஷத்துக்கு மூணு முறை படையல் போடுறேன். என்ன பிரயோஜனம்? பிள்ளைங்களுக்கு சதா நோய் நொடி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன மையத்துக்கு தான் உனக்கு நான் வந்து சொல்ல சொல்லு. நீ ஏன் அந்த மையத்தை நியாயத்தை சொல்லு? அதை இல்லை இதை முனீஸ்வர்கிட்ட கேட்கு என்ன மையத்துக்கு நான் உனக்கு சொல்ல போகணும். பிள்ளைங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அதை பார்த்துக்கத்தானே நீ நீ அதை செய்யாமல் இருந்தால் உனக்கு எப்படி நான் அது ஏதோ சொல்லும் பொழுது அது நமக்கு கேட்கறது ஏதோ வருத்தம் தெரிஞ்சுமா அல்லது மன்னிப்பு கேட்டுக்குமா எதுவும் தெரியல. அப்படி ஒரு டயலாக் போயிட்டே கடைசியாக சரி சரி இந்த வருஷம் மன்னாப்பு அதை மன்னிக்கலாம் எங்கள் பாட்டி வந்து அதை மன்னிக்கலாம் இந்த வருஷம் மன்னிச்சிடறேன் அடுத்த வருஷம் இந்த மாதிரி எதையாக நடந்தது நான் குழந்தைகளுக்கு எதாவது வந்துச்சுனாக்கா நடக்கிறதே வேற அப்படின்னு முனீஸ்வரனை வேங்காட்டிட்டு இது விட்டுக்கலாம். இப்படித்தான் நமது கடவுள்களும் நமது வாழ்க்கை முறைகளும் நம்முடைய பெண்களுடைய நிருப்பம் இருந்திருக்கிறது. சங்க இலக்கியத்தில் நம்ம வந்து பொற்காலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் அதெல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. நன்னன் ஒருத்தர் இருந்திருக்கான், அவனுக்கு ஒரு பட்டப்பேர் உண்டு. இப்போ நம்மளாம் எல்லா தலைவர்களுக்கும் பட்டப்பேர் உண்டு இல்லையா, பேரறிஞர்னு ஆரம்பித்து தொடர்ந்து அப்படியே அதே மாதிரி பட்டப்பேர் அவர்கள் பெண்களை புரிந்தான் நன்னன் பெண்களை புரிந்த நன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேர். ஒரு பொண்ணை எப்படி பொண்ணான்றத வந்து அதுக்கு ஒரு சங்க இலக்கியத்தில் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. பாட்டே பரணர் அவன் கண்ணுக்கு முன்னாலேயே தியானம் அவனை தாக்குறான், நீ எல்லாம் ஒரு மனுஷனா, ஒரு பொண்ணை அறியா பொண்ணை கொண்டுட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு பரணருக்கு மூணு தலைமுறைக்கு பின்னால் வந்தவர் கவிஞ மூணு தலைமுறைக்கு பின்னால் வந்தவர் இன்னொருத்தனை வந்து நன்னன் வழியில் வந்தவர் சின்ன சிட்டரசனை பார்த்து சொல்கிறான், உங்கள் தாத்தா அநியாயமாக பொண்ணை கொண்டுட்டாடா, உங்கள் பரம்பரையில் எவனையும் நான் பாட மாட்டேன். இப்படி உன்னதமான சார் என்ன நடந்ததுன்னா இந்த ஈரோடு பகுதியில் இந்த பவானி ஆற்றங்காலையில் அந்த பகுதியில் தான் இருந்தா ஒரு பொண்ணு 12 வயசு பொண்ணு குளிக்க போயிட்டு காலை வழியே தெரியலிமா குளிச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டா முடிக்கும் பொழுது காலில் ஏதோ கட்டுப்படுது. அது என்ன சொல்லிட்டு குளிச்சு பார்த்தா ஒரு மாம்பழம், ஆற்றுல அடிச்சுட்டு வந்த மாம்பழம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு கடிச்சிருக்கா நல்லா இருக்கு முடிச்சு சாப்பிட்டு அந்த குட்டையை தூக்கி போட்டுட்டு அப்பான் தண்ணி எடுத்து விட்டு கொடுத்துட்டேன். இதை ஒரு சிப்பாயி பார்த்துருக்கா. அந்த மரம் அரசனின் பேரை கொண்ட ஒரு மரம். எப்படி வந்து அரசனுக்குன்னு ஒரு குதிரை இருக்குமோ, எப்படி அரசனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யானை இருக்குமோ, எப்படி அரசனுக்குன்னு சொல்லிட்டு சில பொருட்கள் இருக்குமோ, முரசு இதெல்லாம் அரசனுக்கு வேணும். அது மாதிரி அதற்குரிய மரம் வந்து அந்த மரம் சாப்பிட்டு இதை வந்து அவன் போய் அரசனுக்கு அந்த பொண்ணை இட்டுவான். இட்டுன்னு வந்து எங்கிட்ட இட்டுனு வர வேண்டாம், நேராக வந்து கொலைக்களத்துக்கு போய் வெற்றிடுவாங்க. சிஸ்டம் என்னன்னாக்கா மன்னனின் இடத்தை அவன் உரிமைக்கு யார் சவால் விட்டான், இதை ஒரு சவால் நான் எடுத்துக்கிறான். என்னுடைய மரத்துலேருந்து ஒரு பொண்ணு சாப்பிடும், அது தரையில் உரு என்னுடைய மரத்து பழம் எங்கே உருண்டாலும் எனக்கு தான் கொடுத்தான் விட்டாவில். இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுடைய அப்பா அவன் பெரிய தனவணிகன் அவன் சொல்கிறான், எவ்வளவு வெயிட்டோ எத்தனை கிலோவோ அத்தனை கிலோ தங்கம் தரேன் விட்டுருங்க, என்னுடைய எல்லா இருப்பையும் உங்களுக்கு தரேன் முடியாது, சட்டம் சட்டம் தான். அவர் வெட்டப்படுகிறார், வெட்டப்பட்ட இடத்திலே குயில் வெட்டப்படுகிறார். இந்த கிராமத்து தெய்வங்கள் எல்லாம் எவ்வாறு உருவாக்கின என்பதற்கு இது ஒரு விஷயம், இது ஒரு முக்கியமான விஷயம். மாசாணி அம்மன், மாசாணி அம்மன் ஒரு நீ கேள்விப்பட்டீங்களா? உள்ளாச்சி உள்ளாச்சியில் மாங்கனி அம்மன் தான் மாசாணி அம்மன்.
மான்களுக்காக கொல்லப்பட்ட பெண் அப்படின்னு அர்த்தம். நாடு முழுக்க அந்த மன்னருடைய பேர் இமாம் பசந்த். இமாம் மன்னர், இமாம் பசந்த் மன்னருடைய. இப்படி இது 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 ஒரு இது ஒரு விஷயம். இப்படித்தான் 2000 வருஷ காலமாக நாம் பெண்களை அமைத்திருக்கிறோம் என்பது என்ன வந்து நீங்கள் பெண் உரிமை பற்றி அதிகமாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பேசக்கூடாதுன்னு தெரியல. ஆண் உரிமையை பற்றி தொடர்ந்து 2000 வருஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா அன்றைய காலமாக தான் பெண் உரிமையை பற்றி சில பேர் பேச ஆரம்பிச்சு. பெண் உரிமை என்பது என் உரிமையை பற்றி பேசும். என் உரிமை என்பதும் என் சுதந்திரம் என்பதும் பெண் சுதந்திரம் இல்லாத இடத்து சாத்தியப்படாது. எல்லா காலத்திலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அகலிய கதையில் இருந்து தாடகை கதையில் இருந்து தாடகையை ராமன் கொள்றாங்க. ஏன் யாராவது நம்ம பற்றி சிந்திச்சமா ஏன் கொள்ளணும்? விஸ்வாமித்திரன் ஆட்சிக்கிட்டு போகிறான். விஸ்வாமித்திரன் ராமனையும் லட்சுமணனையும் ஆட்சிக்கிட்டு போகிறான். அவன் நோக்கம் ஒரு யாகம் நடத்துவது. அந்த யாகம் நடத்தி பாதுகாப்பாக ராமன் இருப்பதுக்கு தான் நோக்கம். ஆனால் அது வல்ல அது சொல்லப்பட்ட நோக்கம். ஆனால் உண்மையான நோக்கம் என்னன்னா காட்டு வாழ்க்கை அழிந்து அல்லது அழிக்கப்பட்டு விவசாய முறை அமலுக்கு வந்த அந்த காலகட்டத்தைச் சேர்ந்தவர் அந்த சிந்தனையைச் சேர்ந்தவன் விஸ்வாமித்திரன். தாடகையுடைய காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மரங்களை அழித்து காடு கெடுத்து நாடாக்கி என்பது தமிழிலே ஒரு வார்த்தை. காடு கெடுத்து நாடாக்கி அதை ராமரை வைத்து அவன் செய்ய முயற்சி பண்ணுறான். அப்போ தாடகை வர இது இங்கே தான் அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய எதுக்கு மரம்லாம் வெட்டுற நான் யாக நடத்த யாகம்னாக்க இந்த காடுகளை வெட்டி சமநிலமாக்கி ஏற்கனவே விளைந்த உணவுகளை சாப்பிட்டு வந்த மக்களுக்கு உணவை விளைவித்து சாப்பிடுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்த போகிறேன். இந்த இந்த சிந்தனையை முதல் முதலாக வடித்தவர் எழுதியவர் அவன்தான். இப்போ ஏற்பட்ட தகராறுனா தாடகை கொள்ளப்படுகிறார். அதாவது விஸ்வாமித்திரனின் தத்துவம் வெற்றி பெற்றிருக்கிறது. இது அதுக்கு அர்த்தம். அகலிகை பிரச்சனை வந்து அகலிகை பற்றி நிறைய பேர் நமக்கு தெரியும் இல்லையா? என்ன தெரியும்னாக்க நமக்கு பாதி தான் தெரியும். அதை வச்சு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். ரிக்வேதத்தின் பல வேதத்தின் பல பாடல்கள் நான் இதை ஆராய்ச்சியோடு சொல்கிறேன். நான் படித்தேன் அதை. அது என்ன இந்திரனுக்கும் அவருக்குமான அஃபேர். இந்த அஃபேரை பற்றி ஏதாவது அதில் இருக்காங்க. அஃபேர் இருக்கு என்ன அஃபேர்னா ரெண்டு பேருமே சின்னஞ்சிறு வயசுலேருந்து விளையாடணும். தேவதாஸ் தேவதாஸ் பார்வதி மாதிரி இப்போ சுலபமாக புரியும் தானே. ரெண்டு பேரும் அவ்வளவு நெருங்கிய விளையாட்டு தோழர்களாக இருந்தாங்க. அட் ஒன் பாயிண்ட் அவளும் வளர்றா இவனும் வளர்றான். இவன்றது வந்து இந்த வளர்றான். ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் விஷயம் போயிட்டு இருக்கு. இது பல சாமியார்களுக்கு பிடிக்குது. ரிஷிகளுக்கு சாமியார் ரிஷிகளுக்கு பிடிக்குது. ரிஷின்னா இப்போ பல பல பேர் பிறகு ஏற்படுறது இதுக்கு தானே. அப்படித்தான் நான் அப்படியே அவனுக்கு பிடிக்கல. பிரம்மனால் உருவாக்கப்பட்ட மூன்று பேரழிகையில் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அகலி அகலிகை இந்த வார்த்தைக்கு கைகளினால் அதாவது உடம்பினால் உருவாக்கப்பட முடியாதவர்கள் உருவாக்கப்பட அவ்வளவு பேரழிகள். இன்னொரு அழகு யாருன்னாக்கா தாரை. தாரை யாரு? தாரா. தாரா என்பது பிருகஸ்பதியுடைய மனைவி. இவங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியல. அதனால்தான் அழகின்னு ஒத்துக்கிறோம். அழகுன்னு ஒன்று கிடையாதுன்னு தான் நம்ம திரும்ப திரும்ப என்னுடைய கதைகளில் ஒரு விஷயம் வரும். அழகுன்னா என்னக்கா அவங்க பேசுவான் என்று. அழகு என்பது அறிவு ஆரோக்கியம். அழகு என்பது அறிவும் ஆரோக்கியமும் சுயமாக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் திறமும் இதைத்தான் அழகுன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். சரி 36-26 அதெல்லாம் அழகு. இதை போய் நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவில் போய் வைப்பியா? அழகு 36-26 அங்கே போய் வைக்க முடியுமா? அல்ல எந்த நாட்டில் போய் வைக்க? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வகையான உடல் வாழ்வு போகிறது.
ஆக இதுதான் இப்போ அகலிகிரி இவங்களோட இருக்கு. அப்போ பிரம்மதேவன் ஒரு பந்தயம் வைக்கிறான். என்ன பந்தயம்னா, யார் இந்த உலகத்தை மூன்று முறை சுற்றி முதல்ல வர்றாங்க அவனுக்கு இந்த பொண்ணு. எல்லாருமே இப்போ நம்ம தெய்வங்களுடைய முகத்தை நீங்க இங்கே பார்க்கலாம். முருகன் அவன் மயில கிளம்புறான், சிவன் காலங்கள், இப்படி எல்லா தெய்வங்களும் அவளை அடைவதற்கு அந்தந்த பிரார்த்தனையை காட்டுவாங்க. ஒரு சாமியார் கோதம் வந்து அவன் என்ன பண்றான், அங்க ஒரு பசு கன்று ஈன்றி கொண்டிருக்கு, கண்ணு போட்டுட்டு இருக்கு ஒரு பசு, அதை சுத்தி வரான். அதை சுத்தி வந்து பிரம்மங்கிட்ட போய், நான் உலகத்தை சுத்தி வந்துட்டேன், அது எப்படி இவ்வளவு சொல்ல, இப்பதான் போனா அதுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பசு எதுக்கு சேமம், ஒரு பசு உலகத்துக்கு சேமம், எத்தனை உலகத்துக்கு சேமம், ஒரு பசு ஒரு உலகத்துக்கு சேமம். ஒரு பசுவே மூணு முறை சுத்தனா என்ன, மூணு முறை சுத்தம் தான் சேமம். ஆக ஒரு பசுவை நான் ஒரு பசு இல்லை ரெண்டு பசுவை சுத்தி, ரெண்டு பசுவை சுத்தி வந்துருக்கேன் உன் பொண்ணை கூட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ வேக வேகமா போனாங்க தேவேந்திரன் இந்திரன், திரும்பி வந்து பார்க்கும்போது எல்லாம் முடிஞ்சிருக்க, எல்லா கடவுளையும் ஏமாத்தப்பட்டான். ஆனால் இந்த உறவு தொடர்ந்தது, அப்போ ஒரு முறை மாட்டிக்கிட்டான், அப்படித்தான் முடியும், அப்படித்தானே. நம்மளும் கள்ள புருஷர்கள், புருஷன்ல கள்ள புருஷன், காதல்ல கள்ள காதல், அதுக்கு ஒண்ணு கிடையாது, காதல்ல காதல் மட்டும்தான் இருக்கும். கள்ள காதல் ஏதாவது இருக்க, கள்ள ஒண்ணு, கள்ள புருஷன் கள்ள காதல் ஒண்ணு கிடையாது. அவளுக்கு அது ஓகே, ரைட், அவ்வளவுதான், அது ஒயிட் தான், அது பிளாக் இல்லை இல்லையா, அவளுக்கு அது ஓகே தான், ஓகே அதான விஷயம். அப்படித்தானே சமூகத்தை நாம் பார்க்கணும். இப்படி எல்லா காலத்திலும் இந்த குற்றங்களும் இந்த பாவங்களும் பெண்களின் மீதே வருகிறது, அதுதான் ஒரு விஷயம். எல்லா காலத்திலும் எவ்வளவு கொடுமையாக இருந்ததுனாக்க, ஒரு சாமியார் வரான், ஒரு விவசாயம் வீட்டில் சோறு, உங்கள் வீட்டில் இருக்கு பசியாக இருக்குது சோறு போடுது, உட்காந்து சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டு எழுந்திரிச்சு வெத்தலை பார்த்து போட்டுக்கிறாங்க. இன்னொரு ஒரு ரீக்வஸ்டேஷன் அவங்ககிட்ட, ஒரு வேண்டுகோள் யார்கிட்ட, வீட்டுக்காரர்கிட்ட, என்ன இப்போ மனைவி சோறு போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும், ஆமாம் அதில் நான் என்ன பண்ண முடியல அப்படின்னு புருஷன் சொல்லிட்டான். அவளை என்னோட அழகு சிவனடியார் எது கேட்டாலும் நீங்கள் வந்து மறுக்க மாட்டியா, ஆமாம் அப்போ ஒய்ஃபானது. இது பெரிய புராணத்தில் உள்ள கதை, இயற்பதி நாயனார், இயற்கைக்கே பகையான நாயனார். அப்போ ஓகே இட்டு போ, அவன் இட்டு போட்டு போறான். வெளியே போறவன் அந்த ஒரு சொந்தக்காரெல்லாம் கேள்விப்பட்டு கொந்தளிச்சு நிக்கிறான், வெளியே வந்து அந்த தரையை அப்படி இங்கேயே போட்டுருவோம், இங்கேயே பழி போட்டுருவோம் சொல்லிட்டு நிற்கிறான் சொந்தக்காரெல்லாம். இப்போ பார்ப்பா உன் ஒய்ஃப் வீட்டுக்கு நான் மட்டும் போனா நான் க்ளோஸ் ஆகிடுவேன், நீ என் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து வீடு ஊர் இல்லைக்கு வா, அதற்கும் சம்மதித்து அகலிகை ராமன் காளி அந்த இதெல்லாம் முடிஞ்சு கல்லாகி பிறகு எல்லாம் விமோசனம் சாப விமோசனம் எல்லாம் வந்த பிறகு அகலிகை காலம் வந்து அப்போ ராமன் சொல்றான் திருக்கசனம் சொல்றாங்க. அகலிகை கேட்கிறான் யாரோ கேட்கல, நான் அப்படிதான் ஒரு நாடகம் அகலிகைன்னு ஒரு நாடகம் அதை வந்து திருச்சி யூனிவர்சிட்டியில பாடமா வச்சிருந்தேன், அது ஒரு புதிய நாடகம், முட்டைன்னு ஒரு நாடகம், இந்த அகல்யான்னு ஒரு நாடகம், ஒரு புத்தகம் வந்து அது இந்த காலத்தில் வந்து புருஷகமான நாடகம்னு சொல்லிட்டு அது பாடத்திட்டம் வச்சத பாடு நம்முடைய தோழர்கள் இருக்காங்களே ஏ அவங்க திருச்சி துணைவந்தரை பார்த்து ஆபாசமான வார்த்தை உள்ள புஸ்தகம் இது நம்ம தோழர்கள் என் வாழ்நாள் முழுக்க அவங்களோட தான் இருக்கு, இன்றைக்கும் இருக்கேன், நேற்று இருக்கேன், முதல் நேற்று இருக்கேன், நாளைக்கு இருக்கேன் போகிறேன். அவங்க போய் துணைவந்தரை பார்த்து இது மோசமான புத்தகம், இது வந்து பாடத்திட்டத்தில் வைக்கக்கூடாது, எனக்கு திருச்சி அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது உங்களால் தான் ஏன் வாழான்றாங்க, எங்களால் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து
அப்ப குப்பையா
எனக்கு அப்படிதான் சார் ஃபீல் பண்ணுறேன். 47 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கொண்டு தான் ஆரம்பிச்சு அவருக்கு உண்டாக நான் சொல்லிட்டேன். எப்படி சொல்லுங்க சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் 36 பக்கம் மூலையில் ஒரு பொண்ணு பின்னால் கொஞ்சம் காலை அகட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ. இந்த மூஞ்ச 48 பக்கத்தில் இந்த பொண்ணு நியூடிட்டி இஸ் நாட் கிரைம், அது தப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கலை. ஆனால் இது போல் முட்டி வரைக்கும் அதுக்கு மேலே என்ன அதுக்கு மேலே என்ன அப்படின்னு தூண்டி விடுறோம் பாருங்கள், இது தான் குப்பை என்னுடைய அபிப்பிராயத்தை அப்படின்னு நான் சொல்லுவேன். 11 மணி தான் ஆச்சு, 1 மணிக்கே அவர் போகிறவர் உடனே எழுந்திரிச்சு போய் வண்டி எடுத்து போயிட்டார். ஏதோ கலவரம் நடக்குது குடும்பத்தில், என்ன நடக்குது ஆசிரியர் 1 மணிக்கு போகிறவர் 11 மணிக்கெல்லாம் போயிட்டார். பாஸ் ஆகி வந்து என்ன ஏன் என்ன நடந்துச்சு, அதான் என் சின்ன பசங்களை சேர்க்கக்கூடாது நான் என்ன சரி 35 வருஷம் தான் இது சின்ன பசங்களெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி வந்து எங் இப்படி முடியும்னு எனக்கு தெரியல, அது நாலு அது நேரத்துக்கு நேரம் போய்கிட்டே இருக்குது. 1-2 மணிக்கு திரும்ப வந்தார் பிரபஞ்சன் வர சொன்னார். கும்பதம்பூர் குப்பைன்னு அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு இங்கே எப்படி நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்ட்டு நியாயமான கேள்வி சார், வேலை செய்ய முடியாது. அப்போது ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும், இனிமேட்டு இலக்கிய கூட்டத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, போகாமல் இருக்க நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அது எப்படி சார் போகாமல் இருக்கு, வாசகங்களை சந்தித்தாதான் எனக்கு நல்லது, வாசகர்கள் தானே என்னை வளர்க்கணும், இதையே முட்டாத்தனமாக எழுதுகிறேன் அதுன்னு கேட்டிருப்பேன். கேட்டால் தான் எனக்கு நல்லது, நான் கொஞ்சம் திருந்த முடியும், நான் வாசகனை ஒருபோதும் சந்திக்காமல் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் எங்க திங்னு வந்து தள்ளடிச்சேன். பாலிவுட்டேன் அப்புறம் வந்து எனக்கு கணக்கு செட்டில் கொடுத்துருவாங்க, மாலனை கூப்பிடுங்க மாலன் வந்துட்டேன், நீங்கள் மீட்டிங் இருக்கீங்க இப்போ போவோன்றார் இன்றைக்கி நான் போய் தான் சார் அவங்க எப்படி வாசகில் சந்திக்காமல் இருக்க முடியும். இங்கே இருக்கிற சீனியர்ஸ்லாம் வந்து போகிறது இல்லையே, இங்கே இருக்கிற சீனியர்ஸ்லாம் வந்து நீங்கள் உருவாக்குற சீனியர்ஸ், நாங்கள் வெளியே உருவாக்கியில் வந்திருக்கோம், நாங்கள் போய் தானே இருக்கோம் அப்படின்னு. ஓகே அப்படின்னா நீங்களும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வெளியே வந்து நிற்கிறோம். அவருக்கு எப்படி தெரியும், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பக்கத்தில் ஒரு டீ கடை, வழக்கமாக டீ கடையில் தான் சாக்கி புகழிடம் தேடுவோம், அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு சீரை குடிச்சிட்டு என்ன வாழ்க்கையில் என்ன பண்ணலாம். அவர் திரும்ப நான் பார்த்து சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டோம், அந்த எல்லாம் செட்டில் ஆகிட்டு திரும்ப போய் சேர்ந்து பார்த்து சார் ஒரு ரீக்வஸ்ட் என்ன, இதை நம்பி நான் வந்து குடும்பத்தை கொண்டு வந்து வச்சுட்டேன், வேலைக்கு நான் வந்தேன், அந்த வீட்டை உடனடியாக காலி பண்ண முடியாது, இன்னொரு வீட்டுக்கு போய் அக்கௌண்ட் பண்ண தரது கஷ்டம். ஆக இந்த 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 வீட்டில் 6 மாதம் இருந்துக்கிறேன், இந்த மார்ச்சிக்கு பிற்பாடு இந்த ஏப்ரலுக்கு முன்னால் நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டை காலி பண்ண சொல்லலையே. அது அந்த இடம் வந்து என்ன இப்போ இப்போ அது நான் சொல்கிறேன்னு இல்லையா, நான் உங்களை காலி பண்ண சொல்கிறேன். நான் உங்கள் ரசிங்க சார், உங்கள் கதைகள் பிடிச்சி நீங்கள் எழுதுகிற கதைகள் பிடிச்சி தான் உங்களை நான் கொடுக்குறேன், நீங்கள் தொடர்ந்து குமரத்தில் எழுதுங்க, ஆனால் இங்கே ஸ்டாஃபாக இருக்க முடியாது, நீங்கள் எழுதுறீங்க நான் போடுறேன், ஆனால் என் ஸ்டேஃபாக நீங்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துங்க சொன்னார். அப்போ தான் இருந்தேன், இருந்து கொஞ்சம் ஆள் இருந்துட்டு தொடர்ந்து அவருக்கு கேட்பார் இந்த கதை அனுப்புங்களையும் அனுப்பலை, எனக்கு சங்கடம் போட்டு ஒன்று ரெண்டு கதை எழுதுனா சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா அவருக்கு வந்து இப்படியான மனிதர்களோடு உறவு கொண்டு இப்படியான வாழ்க்கை முறையோடு இருந்து நான் வந்திருக்கிறேன், நிறைய இழப்புகள் நிறைய அனுபவங்கள் உங்களை போன்ற நிறைய நண்பர்கள் இதோடு வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, என்னுடைய அனுபவத்தை தான் இந்த புத்தகமாக நான் எழுதியிருக்கேன். எனக்கு என் ஆத்மாவுக்கு ரொம்ப நெருக்கமான புத்தகம் இந்த பெண், இந்த பெண்ணும் பரத்தை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சேஷம் எப்படி தமிழ்நாட்டில் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். தேவதாசிகள் சொல்லப்படுறது எப்படி உருவாயிருக்காங்க இதெல்லாம் அதை பற்றி டீல் பண்ணியிருக்கேன்.
என்னுடைய வாழ்க்கை அனுபவம். இப்படியாக எனக்கு திருப்திகரமான சில கட்டுரைகளை இந்த புத்தகம் வந்திருக்கு. நீங்கள் விரும்பியதாக படிச்சுப்பேன், உங்களை செலவு பண்ண சொல்லலை, நீங்கள் வாங்கணும் கட்டாயமாக பண்ணலை, நீங்கள் விரும்பினா படிங்க, படித்தால் ஒருபோதும் நீங்கள் ஏமாற்றத்துக்குள்ளாக மாட்டீர்கள் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தந்து இவ்வளவு நேரம் அமைதி காத்திருக்காங்க. என் வணக்கத்தையும் நன்றியையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.